நாணிகள் ஆசியால் சங்கம் உயர்ந்து உள்ளதாக ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதுதான் புருமதி. புருமதியாகிய ரகசியத்தை அறிந்தால், புருமதி ரகசியத்தை அறிந்தவர்கள் ஆசி இல்லாமல் இந்த சங்கம் இந்த இந்த இடம் உயர்ந்து நிற்காது. உயர்ந்த இடத்துக்கு இந்த இடம் உயர்ந்த இடமாகிவிட்டது ஞானிகள் ஆசினால். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அரும்பாடு அருந்தமம் செய்கிறார்கள். அந்த ஸ்தானம் அந்த இடத்தை அடைவதற்கு அந்த இடத்தை அடைவதற்கு அருந்தமம் செய்கிறார்கள். அப்போ திருமுறை என்ன செய்கிறார்? இந்தியன் காயத்தை நீலி கோடி இந்தியனை ராப்பகல் அற்ற இடத்தே இதுதான் இடம் அறிதல் வேண்டும். அப்போ இராப்பகல் ஆகிய இடதுகளையும் இராப்பகல் சந்திரகளையும் சூரியகளையும் அற்ற இடம் அங்கே போனால் திரும்பாது, இங்கே போனால் திரும்பும். அப்போ எண்ணிலி கோடி இருந்தார். எதனால் இருந்தார்? ஞானிகள் துணை கொண்டு வாசி பயிற்சி கொண்டு மூச்சு காட்டோடு பழகி ஓராண்டு இராண்டு மூச்சு காட்டோடு பழகி என்ன செய்வார்கள்? பத்மாசனம் விட்டு ரெண்டு பக்கம் மூச்சை இழுப்பார்கள். வெறும் வயிறாக இருந்து பத்மாசனம் விட்டு இழுத்தால் சுவாசம் ரெண்டு பக்கம் வரும். ரெண்டு பக்கம் வரும்போது என்ன செய்வார்கள்? ஆசான் துணை கொண்டு கண்டஸ்தானத்தை காற்றி இழுத்தி பூர்வபதி செலுத்தி விடுவார்கள். இந்த கண்டஸ்தானத்தை காற்றுக்கு மேல் நோக்கும் மே காட்ட முடியும். ரெண்டு அப்படியே ரெண்டாம் மோதம் முடியும். ரெண்டு மோதி சுழிமணி ஓடிக்கிடும். அங்கே இருக்க இருந்தேன், அமைதியாக இருந்தேன், அடக்கமாக இருந்தேன், பொறுமையாக இருந்தேன், சகித்திருந்தேன். அந்த இடத்தில் அடக்கமாக இருந்தேன், சகித்திருந்தேன், பொறுத்திருந்தேன் என்று சொல்வார். அப்போ அடக்கமாக இருக்கணும். அப்போ இருந்தேன், தொடர்ந்து இருந்தேன் இருந்தேன்னு சொல்வார். இருந்தேன் காயத்திய நெல்லி கோடி. காயம் வந்து உடம்பு. இந்த உடம்போடு கால பல கோடி காலங்கள் இருந்தேன். இருந்தேன் என்பது அடக்கமாக, அமைதியாக, சாந்தமாக, பொறுமையாக, செழிப்பு இல்லாமல் இருந்தேன். அப்படி இருந்தால் இருந்தால்தான் இந்த இடம் புருமத்தியாக இடத்தை அறிந்து கொண்டார். அப்போ இருந்தேன் இராப்பகல் அற்ற இடத்தை இடம் அறிய வேண்டும் அல்லவா? அப்போ இரவு பகலாகிய சந்திரகலை சூரியகளை ஒடுங்கிய இடத்தில் நான் இருந்தேன் அப்படின். அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்? அந்த இடத்தில் அந்த இடத்தில் இருந்தால், புருவமத்தியில் அடங்கியிருந்தால், ஒடுங்கியிருந்தால், ஞானிகள் தங்கியிருந்தால், அந்த இடத்தை அறிந்து கொண்டால் இந்த தேகம் காமதேகம் நீங்கிவிடும். அப்போ அவர் என்ன செய்கிறார்கள்? பூஜை செய்வார்கள். பூஜை செய்யும்போது இப்போ ஞானிகள் பூஜண்ட மகரிஷி, போக மகரிஷி, திருமூலர், காலாங்கி போன்ற ஞானிகள் பூஜை செய்தால் மனமிறங்கி என்ன செய்வார்கள்? அவருக்கு இந்த வாய்ப்பை தருகிறார்கள். அவர்கள் என்ன செய்தார்? இது 9 வாசல் வழியாக வந்து போகின்ற காற்றை அப்படியே விட்டுவிட்டால் மீண்டும் பரவி வரும். 10 வாசல் ஆகிய 10 இடம் இந்த இடம் புருமத்தி. இந்த இடத்தில் காற்று ஒடுங்கிவிட்டால் அது என்ன செய்யும்? தேக கசடியை நீக்கி ஒளி உடம்பாக்கிவிடும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.